ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரஸ்ட் குரூப். நம்ம இன்றைக்கி ரவா அப்புறம் அவில் வச்சு தான் ஒரு டிஷ் லட்டு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ரவை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கலாம். நெய் நல்லா கரையட்டும். நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சுற்றி லைட்டாக பபிள்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். ரெட் அவல் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் அவலில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது.
இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரவுன் சுகர், ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் நல்லா பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒயிட் சுகர் அப்புறம் கார்டமன் பவுடர் பாருங்க, நம்மளுக்கு நல்லா கலர் கிடைச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இப்போ நம்ம கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் நல்லா துருவி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடுங்க. இப்போ நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சாதான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக அமுக்கி அமுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு ஒரு உருண்டை பிடிக்கும்போது ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிடிங்க. இப்போ நம்ம தேர்ட் உருண்டை பிடிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக அமுக்குங்க, அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும். இப்போ நம்ம பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி. ரவா அவல் லட்டு ரெடி ஆயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு ஆர் சேனல் ஃபோர்ஸ் குரூப். தேங்க்யூ, பாய்.